சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி மாதம் நான்காம் நாள் சதுர்த்த சித்திதி இன்று மாலை ஆறு மணி வரை பூராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் ஜீவிக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கு இந்த நாள் மிகவும் உகந்த உயரிய நாளாக அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடத்து அச்சிக்கல்ல ராகு கெதுக்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இது இன்னும் கிட்டத்தட்ட சில மாதங்கள் நீடிக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமா உண்டு ஐயா ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள்ல ராகு கெதுக்கள் இருந்தாலே கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகள் வராதுன்னு சொல்றாங்களே உண்மைதான் அந்த ரெண்டு கிரகங்கள் மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துடறதில்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்துல சனி பகவான் வலுத்து இருக்கிறார் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் பிறந்த ஜாதக அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல ஒரு தசாபக்திகள் நடந்ததுன்னா இப்போது நான் சொல்றதை விட மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்காது நோய் இருக்காது கடனை தீர்ப்பதற்கான உயரிய வருமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பில் நான்காம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு முந்தன் நாள் சதுர்த்த சித்திதியாக இருக்குது ஆடி திருவோணத்தை நோக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆக ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்திலேயும் வேலையிலையும் தொழிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் இப்படியே இருக்கின்ற தன்மை மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டுங்க தொழில் சாணம் மிக வலுவாக இருக்கின்ற அந்த அமைப்பு போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரையும் ஒழிக்கக்கூடிய நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாங்க அவங்க பண்ண தப்புனாலே அவங்களே அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது நான்காம் இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கிறதும் ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாண்பான மேன்மையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் எல்லா நிலைமைகள்லேயும் இன்றைக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக ராசிக்கார்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது ஒரு சில பேருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சின்னவர்கள் இளைய பெரியவர்கள் அதாவது அண்ணன் தம்பிகள் அமைப்புகளில் தம்பி தங்கைகளை பற்றிய ஒரு சில கவலைகள் ஏற்படுங்க ஒரு தம்பிக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் ஒரு தங்கச்சிக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் ஆனால் அவங்க அப்படி ஒன்று அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல அதை விடுத்து நம்ம சக்திக்கு உட்பட்டதை செஞ்சு கொடுத்துட்டோம் இன்னும் மேலே 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 நம்மகிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களே என்ற லேசான சலிப்புத்தன்மை உண்மையில் மேசராசிக்கார பெரியவர்களுக்கு ஏற்பட்டாலும் கூட என்ன இருந்தாலும் நம்முடைய இரத்த சம்பந்தம் இல்லையா இவைகளை விட்டுவிட முடியாது என்கின்ற இன்னொரு பக்கம் ஒரு மாதிரியான சங்கடமான உணர்வுகளும் இருக்கும் குடும்பத்தில் எந்த நிலைமையிலையும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது வேலை தொழில் மாற்றங்கள் சிலருக்கு இந்த வாரமே ஏற்படலாம் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அராமிடத்தில் இருக்கக்கூடிய கேது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமைந்து ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தின் அறிகுறி தெரியக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு எட்டில் சந்திரன் மறைந்திருக்கின்ற சந்திராஷிரமனாலங்க இன்னைக்கு ஆனாலும் சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் சுப சந்திராசிரமமாக தான் இருக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது காசு பண்ண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்கும் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சந்திராசம அமைப்புகள் மற்றபடி பண வரவுக்கெலாம் இதில் வந்து கண்டிப்பாக தடையதும் இன்றைய நாளில் நிச்சயமாக ரிஷவராசிக்காரர்களுக்கு கிடையாது ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் அதுலேயும் ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வில் அங்கே கேது இருப்பது என்பது ஒரு தொழில் மேன்மையை தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் உழைச்சாலும் என்ன பண்ணுறது காசு வர்றது என்னமோ இவ்வளவு தான் வருது ஒரு பத்து ரூபா கூட மிச்சம் பிடிக்க முடியாத நிலைமையில் இருக்குது பிள்ளைக்கு எதுக்காக ஒதுக்கி வச்சோம் மனைவிக்கு கணவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இவ்வளோ ஒதுக்கி வச்சோம் குடும்பத்திற்கு எதுவுமே செய்ய முடியல தானிக்கு தீனி சரியாக இருக்குன்ற மாதிரி அன்றாடம் உழைத்து அன்றாடம் சாப்பிடுவதற்கே சரியாக இருக்குதுங்க இந்த மாதிரியான ஒரு கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சேமிக்கின்ற அளவிற்கு வரவுகள் வரக்கூடிய நல்லதொரு நாளாக முதன்மை நாளாக இந்த அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்போகின்ற வாரங்களில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் கடந்த காலங்களில் பிள்ளைகளால் மன வருத்தத்தை அடைஞ்சவங்க நம்ம சொல்கிறதே இவங்க எங்கே கேட்குறாங்க ஒரு திருமண விஷயத்தில் ஒன்று சொன்னோம் அவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு செய்கிறார்கள் ஒரு படிப்பு விஷயத்தில் ஒரு வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் என்ன இருந்தாலும் நான் உங்களை பெற்றவன் என்னுடைய அனுபவம் என்பது உங்களை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருசு நீங்கள் இன்றைக்கு இளையவர்களாக இருக்கிறீங்க நானும் ஒரு நாள் உங்களை மாதிரி இளையவனாக இருந்து தான் என்னுடைய பேச்சை தயவுசெய்து செய்து கேளுங்கன்னா யாருங்க இந்த காலத்தில் கேட்குறாங்க தோளுக்கு மிஞ்சினா தோழன் அப்படிங்கிற தன்மைகள் வந்துடுது இல்லையா இந்த மாதிரியான மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே குழந்தைகள் சிறி சிறியவர்கள் இளையவர்கள் ஒரு நிலையில் உங்களை தேடி வந்து உங்களுடைய ஆலோசனை அறிவுரையை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க குடும்பத்தில் இன்றைக்கி அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்கள் கணவன் மனைவிக்கு உள்ள கூட இல்லாத ஒரு அமைப்பு உண்டு வெளியில் இருக்கக்கூடிய இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மையும் ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான நாளுங்க இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு உங்களுடைய இன்னொரு அமைப்பை இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை இன்றைக்கு குரு பார்க்க குருவுக்கு நிகரான சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்ப்பது ஏழாம் இடத்துல இருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்லவைகளை நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது என்னங்கய்யா மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற ஒரு தைரிய உணர்ச்சி இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க நான்காம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது பத்து நான்கு இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட கேதுவை இன்றைக்கு குறு பார்ப்பது என்பது கல்வி மேன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கூல் நடத்துகிறவங்க அல்லது பள்ளி பிள்ளைகள் படிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய நோட்டு புத்தகம் பேனா இந்த மாதிரியான விஷயங்கள் தயாரிக்கிறவங்க அதை விற்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி நிலையங்கள் நர்சரி பிள்ளை நடத்துகிறோம் அல்லது டே கேர் நடத்துகிறோம் அல்லது ஒரு சின்ன பள்ளி கூடம் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரியான மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஆனால் இது வரைக்கும் அதை முடிக்கவே முடியல அப்படியே இழுத்து கொண்டே போகிறது நான் பத்து ரூபாய் தாங்க பட்ஜெட் போட்டேன் அது ஏற்கனவே முப்பது ரூபாய்க்கு மேலே தாண்டி போய்கிட்டே இருக்குது இது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் அல்லது நட்பில் யாராவது ஒருவர் மூலமாக கடனே இல்லாத மாதிரி ஒரு மாதிரியான உதவிகள் கிடைத்து அந்த வீட்டை அப்படியே முழுமையாக முடிக்கக்கூடியதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உண்டுங்க நீங்கள் விரும்பி கேட்ட வாகனம் ஒன்றை வாங்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது வாகன கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு இளைய பருவ மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் ஒரு சிறு பயணம் ஒரு காரில் போகிறோம் ஒரு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோன்ற மாதிரி அல்லது ஒரு பைக்கிலேயாவது போயிட்டு வந்துரும் மாதிரி ஒரு சிறு பயணம் வந்து அந்த பயணத்தின் மூலமாக நல்ல மேன்மைகள் ஒரு இன்ட்ரிவியூக்கு போகிற அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரியான போகின்ற காரியம் நிலைத்து நன்றாக இருக்கக்கூடிய சில பல பாசிட்டிவ் அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல முதன்மை நாளுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்கும் அவங்க அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரெட்டை நிலைமையாக சில பல மலன்கள் நடக்கும் ராசிநாதன் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இருக்கிறார் பௌர்ணமி நோக்கி கொண்டிருக்கிறார் அடுத்த நாளில் பௌர்ணமி ஆகும்போது உங்களுடைய ராசியை பார்ப்பார் நாளையிலேருந்து நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட முடியாது இல்லையா ஆக இன்றைக்கு ஒரு நிலையில வருத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரணமான கிட்டத்தட்ட சந்தோஷமான நாளாகவே இந்த நாளை கண்ண கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும் சிலருக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் அப்பா அம்மா பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு தகப்பனார் உங்களுடைய ஏதேனும் ஒரு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணீங்க இதை செஞ்சு கொடுங்கப்பா அல்லது இதை முன்னாடியே செஞ்சு கொடுங்க அல்லது எல்லாமே அப்பா அம்மா தானே செய்து கொடுக்கணும் ஒரு இளைய பருவத்திலேருந்து நம்ம தாய் தகப்பனை ஆகிற வரைக்கும் நம்ம அவர்களுடைய நிழலில் தானே இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களில் நம்ம மீது சந்தேகப்பட்டு அப்பா அம்மா ஏதாவது ஒன்று செய்து கொடுக்காமல் இருந்தாங்க இல்லையா அவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் சரியான விதத்தில் இருக்கும் பொழுது அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஆயுள்யம் நட்சத்திரம் கஷ்டம்னு கூட சொல்ல மாட்டேன் குழப்பம்னு சொல்லுவேன் கடுமையான குழப்பம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அல்லது இது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்குமா எது பால்ன்னு தெரியல எது பச்சை தண்ணின்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு எண்ண குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் குழம்புறீங்களோ அதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஒரு நிலையில் இன்றைக்கு புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களில் பல பேருக்கு இருக்குது எந்தெந்த அமைப்புகளில் திறமையோடு இருக்கிறீங்களோ ஒரு எழுத்து திறமையாக இருக்கிறேன் ஒரு கலை திறமையாக இருக்கிறேன் மீடியாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் சமூக ஊடகங்களில் ஒரு மாதிரி பணமும் வரணும் புகழும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு புகழ் என்பது எல்லோருக்கும் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணணும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய திறமையை கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் மூலமாகவே உலகம் முழுக்க கொண்டு போயிடலாம் இல்லைங்களா இந்த மாதிரியான ஆர்வத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்கரை இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் திடீர் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிறைவான மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இன்று மாலை நான்கு மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில அறிமுகங்களின் மூலமாக வாழ்க்கை திசை மாறக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு எட்டுன்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா தனலாவம் இந்த இடத்துங்களில் சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கதுக்கள் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் பணம் இல்லாத காரணத்தினால ஏதோ ஒரு இடத்துல தலை குனிவை சந்தித்த ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய பேசக்கூடிய எந்த இடத்துல ஒரு அவமானமாக ஒரு விஷயத்தை உணர்ந்தீங்களோ அந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கு நான் என்னுடைய பேச்சை காப்பாற்றிட்டேன் வாக்கை காப்பாற்றிட்டேன் இந்த பாருங்கள் இது என்னுடைய தப்பு இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில இப்படி நடந்து போச்சு இந்தாங்க உங்களுடையது பணமோ பொருளோ ஏதோ ஒன்று அன்றைக்கு நான் சொன்னதை இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இப்பொழுது நான் சொன்னது குடும்பமாக இருக்கலாம் வேலை அமைப்புகளில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் ஏதோ ஒரு நிலையில் ஒரு நல்ல விதமான வாக்கு நிறைவேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது எப்போவுமே ஒரு நிலையில் பேராசை பெருநஷ்டம் என்பதை ஒரு அமைப்பில் கொடுப்பார் அந்த ராகுவை சுவர் பார்த்தார்னா அவர் அதிர்ஷ்டத்தை மட்டும் செய்வார் ஆனால் இயல்பாக இருக்கும் பொழுது சில பல நிலைமைகளில் நம்முடைய பிறந்த ஜாதக தா ஜாதக அமைப்பு தசாபக்திக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து அவசரப்பட்டு ஒன்றை செய்துவிட்டு அதற்கு பிறகு அடடா இதை இப்போதைக்கு இப்படி செஞ்சுருக்க வேண்டாமே இந்த இடத்துல காசு போய் மாட்டிக்குச்சேன்ற மாதிரியான விஷயங்களை செய்வார்ன்றதுனால பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கிரெடிட் கார்டு விஷயத்தில் நான் சொல்லவே தேவையில்லைங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற அந்த சதுர வடிவ அட்டைனால் ஏதாவது கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனையாவது வந்துடுங்க அதாவது உங்கள் பணம் போகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குன்றதுனால ஒரு சில நிலைமைகளில் இந்த கிரெடிட் கார்டை யாருக்காக உபயோகப்படுத்துகிறோம் எதற்காக உபயோகப்படுத்துகிறோம் இது தேவைதானா அல்லது ஒரு லக்ஸரியஸான செலவாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இது இதாக இருக்குமா என்பதை கவனமாக பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது அதை விட மேலே என்ன ஒன்று எதுவாக இருந்தாலும் உங்களுக்காகத்தான் நீங்கள் செய்து தவிர நண்பர் கேட்டார் உறவினர் கேட்டார் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கிரெடிட் கார்டு இல்லை அது ஒரு வாழ்நாள் தொல்லை என்பதை கண்டிப்பாக புரிந்து கொண்டு சிம்மராசிக்காரர்கள் ஒரு இடங்களில் பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருப்பது என்னதான் சிக்கல் வந்தாலும் அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படிங்கிறதையும் காட்டுது ஆகவே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சுமூகமான சகஜமான நாளாக தாங்க அமைந்திருக்கிறது அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த உற்சாகமும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்றைக்கி முகத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக சிரிப்பு இருக்கும் காலையிலிருந்தே எதற்கு சந்தோஷமாக இருக்கிறோன்றது தெரியாமலேயே ஒரு மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசியிலேயே இன்றைக்கி கேது இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ இன்றைக்கு ஒளி மிகுந்த சந்திரன் லாபாதிபதி இன்றைக்கு ஒளியோடு இருக்கிறது அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொட்டதெல்லாம் லாபம் இந்த தொட்டது துளங்கம்னு சொல்லுவாங்கல்ல பருத்தி புடவையாக காய்ச்சிருச்சின்னு சொல்லுவாங்க பழம் நழுவி பாலை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எந்த விஷயத்திற்காக இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களோ உண்மையிலே உங்கள் போராட்டம்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க கையில் சில பேருக்கு இன்னும் பலன் கிடைக்காமல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அவர்களுக்கு கூட ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருந்த முயற்சியின் அடிப்படையில் இன்றைக்கு கையில் நற்பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் புத்திசாலிகளாக இருப்பீங்க அப்போ பெரும்பாலும் அடுத்த அமைப்போல் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிபுத்திசாலிகளாக இருப்பீர்கள் கண்ணியின் தன்மை என்பதே ஒரு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் நிரம்பிய ராசி இது அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமைப்புகளின் அடிப்படையில் இந்த மீடியேட்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய லைசனிங் பண்ணுறவங்க அல்லது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க ஆன்லைன் ட்ரேடிங்கை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது நல்ல அமைப்புகள் ஒரு பங்குச்சந்தை சந்தை அமைப்புகளில் யூக வணிக அமைப்புகளில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது நீங்களே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி பொதுவாகவே தான் சொல்லுகின்ற ஆலோசனை அறிவுரையை தானே கேட்காதவர்கள் கன்னிராசிக்காரர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து அதில் ஒரு தொகை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டுங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியான நல்ல அறிமுகம் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதாவது இவர் கொஞ்சம் பெரிய ஆளுங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத பெரிய ஆளாக இருக்கிறாரு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா இன்றைக்கி இருக்கிறத விட ரொம்ப பெரிய ஆளாக வந்துடுவார்னு மற்றவங்க உங்களுடைய ஒரு ப்ரெசன்டேஷனை உங்களுடைய வருகையை நல்ல விதமாக மதிக்கக்கூடிய தன்மை அமைப்பின்மை உங்களை பற்றி அடுத்தவர்களிடம் பெருமையாக சொல்லக்கூடிய அமைப்பு என ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையும் ஒரு அளவிற்கு அதிகமான புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறு பன்னிரெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல சர்ப்ப கிரகங்கள் இன்றைக்கு இருப்பது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் சில மாதங்களுக்கு இந்த இந்த நிகழ்வு நீடிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஒரு நிலைமையில் ஒரு ஒட்டக்கூத்தன் பாட்டிற்கு ரெட்டை தாழ்பால்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ரெண்டு விதமான விளைவுகளை ஆனால் நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகம் எப்பொழுதுமே ஏன்னா குருவின் பார்வையில் கேது இன்றைக்கு அவர் சுபராக செயல்படுவார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் அல்லது பன்னிரெண்டாம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மை கொண்ட ஒரு பார்வைகள் எப்போவுமே ஒரு விரைய செலவுகளையோ அல்லது பயணத்தின் மூலமான நன்மைகளையோ கண்டிப்பாக வைக்கும் சுபர் பார்த்தாலே சுப செலவுகள் வரும் வீட்டில் இதுவரைக்கும் மங்கள விஷயங்களே நடக்கலைங்க ஒரு பெண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை தொழில் அமைப்பில் அமைச்சு கொடுக்கணும்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவர் கொஞ்சம் அப்படி அப்படியே ஒரு ஒரு மாதிரியான அவருடைய அந்த மன முதிர்ச்சியின்மை தன்மையின் காரணமாக அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே போகிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கலை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் அல்லது கல்வி பெயரக்கூடிய மாணவர்கள் அமைப்புலேயே சில பல சிக்கல்கள் இருக்குது ஒன்றில் சேர்த்து விட சொல்கிறாரு உன்னில் எப்படி பண்ண சொல்கிறார் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் இளைஞர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் அலுவலகத்தில் எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க வெளி மாநிலத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வர சொல்கிறாங்க எனக்கு மட்டும் இந்த வெளிநாடு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல உண்மையை சொல்லப்போனால் நான் தான் இதற்கு தகுதியான ஆள் ஏதோ ஒரு சக்தி என்ன மட்டும் பிடிச்சி பின்னாடி இழுக்குது இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் மூன்று வார காலத்திற்குள் வெளிநாட்டிற்கு போவதற்கான வெளிநாட்டிலேயே நீண்ட காலம் தங்கி வேலை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் சிலருக்கு இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு சேமிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் இந்த வாரத்திலேயே வரும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெண்டு சவரனில் நகை எடுத்து வச்சேன் ஒரு காதில் போடுறது கழுத்தில் போடுறது எதாவது ஒரு நகை எதிர்காலத்தில் அந்த குழந்தையுடைய திருமணத்திற்கு தேவைப்படும் என்பது மாதிரியான ஒரு நல்ல தொகை வந்து அதை அப்படியே வீட்டில் சிந்தாமல் சிதறாமல் ஒரு செலவு ஆச்சு அந்த செலவு தங்கமாச்சு அதை போய் வீட்டில் கொண்டே வச்சுட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு சேமிப்பு திருப்தி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் துளாராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்குதுங்க பெண்கள் அனைவருக்குமே கொஞ்சம் கடந்த காலத்தில் ஆண்கள் மேலே இருந்து வந்த வருத்தம் கணவர் சரியில்லை குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு அஞ்சு பதினொன்றாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துல கேது இருக்கின்ற மிக நிறைவான நல்ல நாளுங்க அந்த கேதுவுக்கு குறு பார்வையும் இருக்குது பொதுவாகவே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் அந்த ராகு கேதுக்களை சொல்கிறேன் இந்த பாம்பு கிரகங்கள் எப்போவுமே வெற்றி தனலாபம் போன்றவைகளை கண்டிப்பாக கொடுக்கும் தனலாபம்னா என்னங்க பணம் தான் காசு பணம் வந்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடுறோம் இல்லையா அந்த அமைப்பு இப்போது ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இருக்கிறது இது இன்னும் சில மாதங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களால் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு இருப்பது லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்திற்கு குருவின் பார்வையில் கேது இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தொட்டது தொலங்கும்னு சொல்லலாம் எண்ணியது நடக்கும்னு சொல்லலாம் அதாவது எள் என்பதற்குள் என்னையாக வந்து நிற்கிறார்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல உண்டு வழக்குகளில் வெற்றி போட்டிகளில் வெற்றி போட்டிகளில் வெற்றினா இது வரைக்குமே வந்து இந்த இன்டர்வியூவுக்கு போனேன் இந்த வேலை கிடைக்கல இலையில் ஒரு விஷயத்த தவற விடுறேன் நல்ல வேலை கிடைக்கல அரசு வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அறமார்க்கோ கால் மார்க்கோ அல்லது அந்தந்த ஒரு விஷயங்களில் ஒரு சின்ன தடுமாற்றம் கவன பிசகு எனக்கு வந்துடுது இந்த மாதிரியான நிலைமைகளில் ஒரு தடுமாற்றமாக இருந்து வந்த இளைய பருவத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதற்காக நீங்கள் பிறந்தீர்களோ அந்த இலக்கு நோக்கி அந்த லட்சியத்தை நோக்கிய நடைபோடுகின்ற வெற்றி பாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே ராசிக்கார இளைஞர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆண்களால் ஏற்பட்ட தொல்லைகள்னு சொல்ல இல்லையா அது பெண்களுக்கு தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு மேலதிகாரி என்னை பார்த்து பராமரிப்பட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு எப்பவுமே என்ன ஒருத்தர் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார் அல்லது என்னுடைய திறமைகளை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அல்லது என்ன மேலே விட்டால் மற்றவர்கள் பின்தங்கி விடுவார்களோன்றது காரணத்துக்காகவே என் காலை பிடிச்சு அதுவும் என் கண்டைக்கால பிடிச்சி இழுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கின்றன இதெல்லாம் அலுவலகத்தில் இருக்குங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய

ஒரு அது எதையுமே வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல் திறமை இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க கிட்ட வரும் என்பதை மிக நிறைவாக காட்டக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் முன்னேற்றம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையை விட்டு விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வேலையை விட்டாலும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் வந்துடாது குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்ற இஎம்ஐ அது இது போன்ற விஷயங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் தான் உண்மை ஒரு நினச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடியாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு லோனை போட்டுடுறோம் ஒரு வீடு வாங்கிடுறோம் ஒரு வாகனம் வாங்கிடுறோம் ஒரு நற்செலவுகளை செஞ்சிடறோம் அதாவது வருமானத்திற்கு மீறி ஒரு நிலையில் கமிட்மெண்ட்டாக மாறி அந்த இடத்துல ஒரு சேமிப்பு வந்து பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பங்களில் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது உண்மை இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் வேலையில் ஏதாவது நமக்கு கௌரவ குறைவு ஏற்பட்டாலோ அல்லது ஸ்ட்ரெஸ் சொல்லப்படுகின்ற மன அழுத்தம் ஏற்பட்டாலோ அந்த வேலையை விட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் தொழில் வியாபாரம் போன்றவைகள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவுமே இல்லாமல் மண்மாதா நிறைவாக கை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவருங்க கார் வாகன உறுதி பாகங்கள் விற்கிறவங்க டயர் போன்றவைகளை விற்கிறவங்க காலணிகள்னு சொல்லப்படக்கூடிய தோழினால் செய்யப்பட்ட பேக்கு காலனியை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே எதிலும் அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ஆண் பெண் இருபாலார் தனுசு எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வம் கை கொடுக்கக்கூடிய பரம்பொருளுக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கடந்த கால சோதனைகள் இப்போ இல்லை இல்லைங்க இல்லையா இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பையாகவே இதே இதில் பலன் சொல்லும்போது இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியாக மாறும்னு சொன்னேன் அந்த படிப்படியான மாற்றங்கள் மகராசிக்காரர்களுக்கு மெதுமெதுவாக நிகழ்ந்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஓரளவுக்கு நன்றாக வந்துட்டாலும் ஒரு பத்து சதவீதம் பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஐயா முழுக்க முழுக்க எல்லாமே தீர்ந்து விடலைங்கய்யா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் இன்னும் சோதனைகள் கண்டினியூ ஆகுது அதுவும் எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியிலிருந்தே மகரம் சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக செய்யும் ஆகவே ஏற்கனவே தடிக்கு விழுந்தவர்களெல்லாம் இன்றைக்கு எழுந்து நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க தான் பாக்கி அந்த ஓட வேண்டிய அமைப்புகள் இன்னும் சில வாரங்களில் ஸ்டார்ட் ஆகிடுன்றத இன்றைய நாள் நே மிக நெ அமைப்பாக கண்டிப்பாக சொல்லுதுங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் புனிதர்களுடைய அதிர்ஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு ஸ்ரீ மகாபிரியவர் ஸ்ரீ ரமணர் பிரம்மேந்திரர் போன்ற மகான்களுடைய அதிர்ஷ்டானத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு அதை போய் தரிசிச்சுட்டு வந்ததற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது கண்டிப்பாக அப்படியே மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க காலையிலிருந்தே குலதெய்வத்தை பற்றிய ஒரு எண்ணங்கள் பலருக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நேர்த்தி கடனை போய் நிறைவேற்றி வந்தடலாமா அல்லது குலதெய்வத்தை பார்க்க முடியலனா கூட இந்த இஷ்ட தெய்வம் இருக்கிறதே இதை போய் டக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமான்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேடிப்போன தெய்வம் எதிரில் வந்தார் போல ஒரு நிகழ்வு ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதமோ அல்லது ஒரு பெரியவரை உதவி செய்யக்கூடிய ஒரு பெரியவர் அந்தஸ்தில் பெரியவர் வயதில் பெரியவர் எதிரே வந்து உங்களுக்கான ஏதோ ஒரு நல்லதை செய்யக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மிக நிறைவாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கடந்த காலத்தில் சோதனையாக நம்மக்கிட்ட சொன்னது போக இன்றைக்கு அப்பா அம்மா நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன் நான் சாதித்து கொண்டிருக்கிறேன் சாதிப்பேன் என்கின்ற தெய் வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி அவருடைய பொருளாதார நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒன்றுமில்லை நான் நன்றாக வந்துவிட்டேன் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலுமிருந்து ஒரு நிதானமான பலன்கள் இருந்து முன்னேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளுங்க இன்னைக்கு இது வரைக்கும் இன்னும் அதிர்ஷ்ட நாள்ன்ற வார்த்தையவே நான் ராசிபலன் பகுதியில் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலை இன்றிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேங்க ஒரு ரெண்டு எட்டாம் இடங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் கடின உழைப்பை தரக்கூடிய அமைப்புகளில் தான் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட உழைப்புக்கு அஞ்சாதவங்க நீங்கள் சோறு தண்ணி பார்க்காம கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் அதே நேரத்தில் அதற்கான உண்மையான உழைப்பின் பலனை அனுபவிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக வேற மாதிரி இருக்குது ஐயா நான் நல்லா தான் கஷ்டப்படுறேன் ஆனால் அதற்கான வருமானம் இல்லைங்களே அதற்கான பிரயோஜனமே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு என்னங்க ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிரந்தரமாகவே கஷ்டப்பட மாட்டாங்க அவர்களுக்கும் இஷ்டப்படி வாழக்கூடிய சில காலங்கள் வரும் என்பதை பரம்பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இப்போது சில பல சோதனைகள் நீடித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை சதய நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாகவே பரவாயில்லையே நமக்கும் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் வந்திருக்கிறீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் பொறுக்க வேண்டியிருக்கும் எல்லா கும்பராசிக்காரர்களுடைய வேதனைகளும் இந்த வருடத்தின் இறுதியிலேயே வேதனைகளெல்லாம் அப்படியே போயிட்டு சாதனைகளாக மாற்றக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக வந்துடுது ஆகவே பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு மாதிரியான நெகட்டிவ் எதுவும் இல்லாத எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு உற்சாகம் தரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு மாற ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவேன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நெல்லில் மற்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை சொந்தக்காரங்களோ அப்பா அம்மாவோ சொந்த இரத்த பந்த உறவினர்களோ அல்லது நட்புகளோ இன்றைக்கு உங்களுடைய உண்மையான நிலையை அறிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு மாதம் ஆனால் இதுதான் வருமானம் என்கின்ற நிலைத்தன்மை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலிருந்து இந்த வாரத்திற்குள்ளேயே நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலும் ஏழாம் இடத்தில் சர்ப்பங்கள் அமர்ந்திருக்கின்ற ஏழாம் இடத்தை குறுபார்க்கின்ற ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கு ஐந்தாம் அதிபதி வேற இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீர் சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் தண்ணீர் பால் அல்லது திரவ ரீதியிலான கெமிக்கல் கெமிஸ்ட்ரி போன்றவங்கள சொல்றோம் இல்லையா பாத்ரூம் ஆசிட் கூட சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான தண்ணீர் ரீதியிலான பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல விதமான லாபம் ரெட்டிப்பு லாபம்னே சொல்லுவேன் ஒரு நூறுரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல இரநூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஒருவருக்கொருவர் சரியான சம அமைப்புகளில் ஒரு நட்பு ரீதியிலான தோழமையான அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க ஒரு நட்பு வந்து உறவாக போகிறது நட்பு காதலாக போகின்ற அமைப்புகள் இப்போது ஏழாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பினால் இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒரு எனக்கு சம்பந்தம் அந்நிய சம்பந்த அமைப்புகளில் ஒருவரை விரும்புகிறேன் அதற்கான ஒரு விஷயத்தை நான் வீட்டில் சொல்லி அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும் இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தாய் தந்தையரிடம் உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய மனசை அப்படியே திறந்து காட்டி அம்மா அப்பா நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தைரியங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு வியாபார பெருமக்களில் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு நாள் நன்றாக இருக்கும் அல்லது கூட்டு தொழில் பண்ணலாமான்ற எண்ணத்தில் மட்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இதை ஒரு ஆரம்பித்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் மற்றதை யோசனை பண்ணுவோம் எந்த மாதிரியான ஒரு விரைவு செயல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வட வடமேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வட மாநிலங்கள் வடமேற்கு மாநிலங்களுக்கு பொருளை உற்பத்தி பண்ணி அனுப்புறவங்க காரு லாரி பைக்கு போன்ற உருளும் வாகன அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் நீண்ட தூரத்திற்கு பொருள் அனுப்பக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருள் நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு அளவிற்கு பண வரவு வரக்கூடிய குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இன்னைக்கு உண்மையிலேயே நம்முடைய இந்த விளக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான குழப்பத்திற்கு இடம் தரக்கூடிய ராகு கேதுக்கள் ஐயா உண்மையிலேயே இந்த ராகு கேதுக்கள் திருமணத்திற்கு தடைதானா அல்லது எப்போது தடை ஏழில் ராகு இருந்தால் ஏழில் ராகு ஏழில் கேது இருக்கிறது ரெண்டில் ராகு இருக்கிறது ஒன்றில் ராகு இருக்கிறது இதே மாதிரியான பெண் ஆணைத்தான் அப்படியே கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்களே இதற்கான விளக்கம் என்ன இது உண்மையானது தானா ஒரு நிலையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடர்கள் மட்டும் இப்போ இப்படி சொல்கிறது இல்லை ஜோதிடம் அந்த அளவுக்கு ஒரு சுலபம் ஆயிடுச்சு திருமண தகவல் அமைப்பாளர்கள் கூட இப்போது ஏழில் ராகு இருந்தால் இப்படித்தாங்க இது ராகு கேது தோஷம் என்கின்ற மாதிரியான தோஷத்தை சுருக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம்தான் இன்றைக்கு உண்மையில் இந்த மாதிரியான தோஷ அமைப்புகள் வழி வழியாக வரக்கூடிய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுதே தவிர நூல்கள்லேயோ ஆய்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்கள இதை கண்டிப்பாக சொல்கிறது ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணத்தை எப்போதுமே தடையாக இருக்கும்னா அந்த ராகுவே திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் இருப்பார் ஏழில் பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்க ரெண்டில் எல்லாரும் ஏழு எட்டு இரண்டில் அல்லது ராசியில் ரா லக்கணத்தில் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ராகு கேதுன்னு இப்போ தோஷத்தை மட்டும் உட்காராமல் தோஷம்ன்ற வார்த்தையை கூட இப்போ எடுத்துகிட்டு சுருக்கிட்டாங்க உங்கள் பெண்ணுக்கு உங்கள் ஆணுக்கு ராகு கேது இருக்கு இதே மாதிரி ராகு கேது இருக்கிற பெண்ணைத்தான் மனம் முடிக்க வேண்டும் ஆணைத்தான் மனம் முடிக்கணும்னு ராகு கேது தோஷம் என்பதை கூட சொல்லாமல் ராகு கேதுன்னு விட்ட அவசரமாக போய் கொண்டிருக்கின்ற ஆய்வு அமைப்புகளில் முழுமை பெறாத உலகமாக இப்போது இருக்குதுங்க உண்மையிலேயே ஓரளவிற்கு ராகு கேதுவை பற்றி புரிந்த ஞானமுள்ள ஜோதிடர்கள் இதை கண்டிப்பாக சொல்வதில்லை ஏழில் ஒருவருக்கு ராகு இருக்கிறார் ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த ராகுவை சுக்கரனோ குருவோ பார்க்கிறார் அல்லது ஏழாம் அதிபதி பாபராக இருந்தாலும் பார்க்கிறார் கடகலக்கணத்திற்கு ஏழில் இருக்கிறார் ராகு சனியும் அவரை பார்க்குறாருனா அந்த கடகலக்கணத்திற்கு அந்த சனி தான் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த ராகு எப்படி தடையை ஏற்படுத்துவார் அந்த ராகு தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உரிய பருவத்தில் அந்த உரிய பருவம் என்னன்னு ஜாதகத்தில் பார்த்தா தாங்க தெரியும் சிலருக்கு இருபத்தி மூணு வயசுலேயே பெண்களுக்கு ஆயிடுது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பது வயசு கூட ஆண் தாண்டுது சில பெண்களுக்கு இருபத்தெட்டு வயது முப்பது வயது கூட தாண்டி விடுகிறது ஆக எந்த பருவம் உரிய பருவம் என்பதை தாம்பத்திய சுகம் எப்போது கிடைக்கும் என்பதை வைத்து கூட ஜோதி ஜாதகத்தில் கணிச்சிடலாங்க ஒரு தாம்பத்திய சுகம் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைத்து அன்றிலிருந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் நடந்த கூட இந்த ராகுக்கு இதெல்லாம் தடுக்காதுங்க அதுவும் ராகு ஏழாம் இடத்திலிருந்து அந்த ஏழாம் அதிபதியுடைய பார்வையை அடைந்திருக்கும் பொழுது அவருடைய தசா புக்தி அமைப்புகள் எதுவோ அந்த அந்தரங்களில் கண்டிப்பாக இவர் தடையில்லாமல் இவர் தான் கல்யாணத்தை கொடுக்குறவராக இருப்பார் அப்போ ஏழில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எப்படி தடுப்பார் என்பது உண்மையில் பரமனுக்குத்தான் வெளிச்சம் ஆக எப்போது தடையாகிறது அப்படின்றதே இன்றைக்கு ஒரு விளக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கும் போது அமாவாசை சந்திரனோடு இருக்கும் பொழுது அல்லது செவ்வாயோடு இருக்கும் பொழுது சனி ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் அவரே ஆறு எட்டுக்குடையவராக ஆகியோ அல்லது அவர் கடும் தொல்லை அமைப்பு அல்ல அல்லது இவர்கள் மூணு ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது சனி செவ்வாய் ராகு போன்றவர்கள் பார்வை தொடர்பு என்கின்ற அமைப்பில் இணைந்திருந்து ஏழாம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார் பாருங்க சுக்கிரனும் ஏழாம் அதிபதியும் இந்த சுக்கிரனை ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய காமத்திற்கு அதிபதியான சுக்கிரன் திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமம் என்கின்ற ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதன் மூலமாக அவர்கள் வம்ச விருத்தி என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அடைந்து அவர்கள் பிறந்த அந்த பேற்றினை அடைகிறார்கள் அப்படிங்கறது உண்மை அப்போ இந்த அமைப்பில் சுக்கரனும் பலவீனமாகி ஏழாம் அதிபதியும் பலவீனமாகி அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் வந்து தடையை கொடுக்கக்கூடிய கெடுக்கக்கூடியவராக வருவார் இதில் கூட சில நுட்பங்கள் நுணுப்பங்கள் கண்டு கண்டிப்பாக நுணுக்கங்கள் இருக்குதுங்க ஒருவேளை ராகுதசை வராமலேயே போய்விட்டது அவருக்கு அந்த ராகுக்கு எது தோஷம் இல்லை ஒருவேளை ராகுதசை சிறு வயதிலேயே முடிந்து விட்டது இருபது வயசிலே முடிஞ்சிருச்சு அப்பொழுது தான் அவருக்கு அந்த ராகுக்கு எது தோஷம் இல்லை எழுபது வயதிற்கு பிறகுதான் வருகிறது அப்போது வாழ்க்கை துணை பாதிக்கப்பட்டு தான் ஆகும் அப்பொழுதும் இல்லை அப்போதும் அந்த மாதிரியான இருக்கிறது ஆகவே தடைகள் எப்போது தடைகள் இல்லாதது எப்போது என்பதை கணிப்பதற்கே ஒரு பெரிய ஜோதிட ஞானம் இந்த சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் ஏழாம் இடத்தோடு எங்கே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை தான் ஊன்றி கவனித்து தான் தடையா தடையில்லையா ராகு கேதுகளால் என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க